ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கு காப்பட்டி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த காப்பட்டி எப்படி ஒர்க் பண்ணுது, எவ்வளோ நாட்கள் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காப்பட்டி வந்து கொஞ்சம் வருஷங்கள் ப்ரெக்னென்சியை தள்ளி போட யூஸ் பண்ணுறோம். இந்த காப்பட்டியில் நிறைய வெரைட்டி இருக்குது. 380A, 380AG, 375, மல்டி லோட், இப்படி நிறையா இருக்குங்க. அதே போல் ஹார்மோனல் ரிலீஸிங், அப்புறம் காப்பர் இன்ட்ரைட்ரன் டிவைஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த காப்பரில் எடுத்துக்கிட்டோம்னா இது நோ சைட் எஃபெக்ட்ஸ் அட் ஆல். அதனால யார் வேணால் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இது எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி யூட்ரஸ் இருந்தால் இதை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இப்படி யூட்ரஸ்குள்ளே போய் இது ஒரு ஃபாரின் பாடி மாதிரி உள்ளே நின்றுங்க. அப்போ ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய பாடி, நம்முடைய உடம்பில் காணப்படுகிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு வெளியே இருந்து வருகிற அந்த ஸ்பெர்ம்னு சொல்லப்படுகிற விந்தை உள்ளே அனுமதிக்காது. ஸோ அப்படி தாங்க இந்த காப்பர்டி பயன்படுது. இது எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 3-10 வருஷங்கள் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போ இதை இன்சர்ட் பண்ணணும், எப்போ இதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அட் ப்ரெசன்ட் நம்ம கரண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ளசன்டல் IUCD இன்சர்ஷன் சொல்கிறோம். அதாவது லேபர் டேபிள்லையே குழந்தை பிறந்து அந்த நஞ்சு குடி அகற்றப்பட்ட உடனேயுமே நம்ம இந்த காப்பட்டியை கர்ப்பப்பையில் வச்சிடலாம். அதனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. குறைந்தது 8-10 வருஷங்கள் இந்த இது வந்து அந்த அம்மாவுடைய கருப்பையில் இருக்கலாம். அதனால எந்த தீங்கும் வராது, அவங்க சந்தோஷமாக இதை யூஸ் பண்ணலாம். அதே போல் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மாதிரியான காப்பர் டிவைஸ் யூஸ் பண்ணும் பொழுது. இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதாவது ஒரு நூல் மாதிரி இருக்கும். இதை அவங்க தொட்டு பார்த்து கொள்ளலாம். சப்போஸ் இது தெரியல அப்படிங்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ.